கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே சேகரன் பணிவான நமஸ்காரம். வார பலன் 15/1/2024 21/2/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு எந்தெந்த ராசிகளுக்கு என்ன பலன் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா 15ஆம் தேதி அன்னைக்கு தை மாதம் பிறக்கிறது, உத்தராயண புண்ணியகாலம், பொங்கல் பண்டிகை, அதாவது நார்த் இந்தியாவிலலாம் பைசாகின்னு கொண்டாடுவாங்க. சூரியனுக்கு வந்து இந்த நம்ம வந்து படைத்து அவருக்கு ஒரு நன்றி கூறும் விழாவாக பெருசாக சொல்லக்கூடியது. சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு போயிடுறார். இது வந்து மார்கழி மாசத்திலிருந்து தை மாசத்திற்கு வர்றதாக சொல்றது மகர மாசம் அப்படின்றதுனால. ஸோ இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, மேஷ ராசியில குரு பகவானும், கன்னியா ராசியில கேது பகவானும், ரிச்சிகத்தில் வந்து சுக்கர பகவானும், செவ்வாயும் புதனும் தனுசுலையும், சூரியன் மகரத்திலையும், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான் இருக்கா. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 19/1/2024 அன்னைக்கு சுக்கர பகவான் தனுசுக்கு வந்துடுறார் ரிச்சிகத்திலிருந்து. இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிற சந்திர பகவான் கும்பராசி சதய நட்சத்திரத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரம், அதாவது ரிஷபராசி வரலும் போகிறார். இந்த 4 ராசிகளும், அதாவது கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், இந்த 4 ராசிக்கும் போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தோம்னா, முதல்ல பொங்கல் திருநாள். எல்லாருக்கும் வந்து என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த பொங்கல் நல்லபடியாக கொண்டாடணும். 15ஆம் தேதி அன்னைக்கு பொங்கல், 16ஆம் தேதி அன்னைக்கு காணும் பொங்கல், 17ஆம் தேதியும் வந்து இந்த 3 நாட்களும் வந்து கரி நாள்னு சொல்லக்கூடியது. எந்த ஒரு புதிய விஷயங்களையும் எடுத்து செல்ல வேண்டாம். கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து எல்லாரும் வந்து சந்தோஷமாக குதூகலமாக கொண்டாடக்கூடிய நாளாக இந்த வாரம் அமையிறது. பொங்கல் திருநாள் வந்து இந்த 3 நாள், அதுக்கப்புறம் வள்ளுவர் திருநாள், வள்ளுவரனுடைய பிறந்த தினம் இதெல்லாம் வருது. 20ஆம் தேதி அன்னைக்கு 21/2024 அன்னைக்கு வந்து கிருத்திகை, தை மாதத்தில் வரக்கூடிய முதல் கிருத்திகை இது. அதனால் வந்து முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கவா, கிருத்திகை விரதம் நோன்பு நோக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம். குழந்தை பிராப்திக்காக பார்த்து கொண்டிருப்பவர்கள் கிருத்திகை விரதம் இருப்பார்கள். எதிராளிகள், அற்றநிலை, பணப்பிரச்சனை எல்லாம் இருக்கிற வாழ்க்கெல்லாம் வந்து இந்த கிருத்திகை விரதம் ரொம்பவும் விசேஷம். 21ஆம் தேதி ஏகாதசி, அதாவது சர்வ ஏகாதசி அன்னைக்கு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வைணவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான நாள். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உண்ணாவிரதம், அதாவது உண்ணா நோன்பு இருக்கிறதும், கார்த்தாலேருந்து பெருமாளுக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிடாமல் இருந்து அன்றைக்கி நைட்டு முடிஞ்சு அடுத்த நாள் கார்த்தால தான் வந்து சாப்பிடணும். சீனியர் சிட்டிசன்ஸ் வாழ்க்கெல்லாம் வந்து, சீனியர் சிட்டிசன்ஸ், ப்ரெக்னென்ட் விமன்ஸு, சில்ட்ரன் வாழ்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸப்ஷன்ஸ் உண்டு அவளுடைய உடல்நிலை கருதி. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா சந்திராஷ்டம எந்தெந்த ராசிக்குன்னு பார்க்குறோமேனா, கடக ராசிக்கு சந்திராஷ்டமம், சிம்ம ராசிக்கு, கன்னி ராசிக்கு, துலா ராசிக்கு, இந்த 4 ராசிக்கும் சந்திராஷ்டமம் இந்த வாரத்தில் இருக்கு. சரி, இந்த வாரத்தில் வந்து பொங்கல் திருநாள் வருது. பொங்கல் திருநாளில் பெரிய முக்கியமான விஷயம், பொங்கப்பானை எப்போ வைக்கிறது சார், அதுதான் ரொம்ப பெரிய விசேஷமானது. பொதுவாகவே சந்திர ஹோரை, குரு ஹோரை, சுக்கர ஹோரைகளில் வைக்கிறது ரொம்பவும் ஏற்றம். சந்திர ஹோரை இந்த 15ஆம் தேதி அன்னைக்கு திங்கக்கிழமையில் பிறக்கிறதுனால முதல் ஹோரை, அதாவது இந்த சூரிய உதயத்தின் முதல் மணி நேரத்தை சந்திர ஹோரைன்னு சொல்கிறோம். கார்த்தால 6:30 to 7:30 வரலும் இருக்குது. ஏன்னா 7:30 ராகு காலம் வந்துடுறது, அதுக்கு முன்னாடி பண்ணுறது ரொம்பவும் விசேஷம். 6:30 to 7:20 பண்ணிடுறது ரொம்பவும் நல்லது. இது வந்து சந்திர ஹோரையில் வரும் நல்ல ஒரு ஏற்றம். சரி, அது முடியல, அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்தது குரு ஹோரை. குரு ஹோரை பார்த்தோம்னா 8:00 to 9:00 தான் இருக்குது. ராகுகாலமாக இருந்தாலும் ஹோரைகளுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றம் உண்டு. அதனால் வந்து ராகுகாலத்தை விட ஹோரைகளுக்கு ஏற்றம்ன்றதுனால இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக பண்ணக்கூடலாம் அப்படின்றத சொல்கிறோம். சுக்கரனுடைய ஹோரை 11:00 to 12:00 வரும். அது ஒரு 11:30 பண்ணுறது ரொம்பவும் விசேஷம். அதனால் பொங்கப்பானை வைக்கிறது 11:00 to 11:30 வைக்கணும், இல்லைன்னா கார்த்தால ஒரு 6:30 to 7:30 வைக்கிறது எப்பொழுதுமே விசேஷம் அப்படின்றத சொல்கிறோம். சரி, இந்த வாரம் வந்து ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மேஷம் முதல் மீனம் வரை, அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணு.
சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக 15/1/2024 வரை உண்டான வாரத்திற்கு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த போன்ற நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான். அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 8 இடத்துல சனி பகவானும் 10 இடத்துல குரு பகவானும் இருக்கார். என்னடா அது, அஷ்டமத்து சனியும் இருக்குது, 10 இடத்துல வந்து குரு பகவான் தனித்த குருவாகவும் இருக்குது. என்ன பிரச்சனை வரப்போகுதோ அப்படின்னு கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 6 இடத்துல இருக்கக்கூடிய 6 அதிபதி 10 அதிபதியோட பரிவர்த்தனை ஆகிறது பெரிய விசேஷம். உங்களுடைய மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 5 இடத்திற்கும் 10 இடத்திற்கும் அதிபதியவர். அதனால் வந்து உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா எல்லா விதமான எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு வந்து 6 இடம் வலுத்து போயிருக்கு. அதனால் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தலையானால் புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய பிராப்தம் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் பொங்கல் முடிஞ்ச உடனே, இந்த 3 கரிநாள் முடிஞ்ச உடனே புதுசாக போய் வீட்டுக்குன்னு போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வாங்க. ஏன்னா உங்களுடைய 4 அதிபதியும் வந்து குரு பார்க்குறார். அதனால் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ஜாகிரதையாக போங்க. ஏன்னா 8 இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் சிறு சிறு பிரச்சனைகளை, முட்டியிலிருந்து முழங்கால் வரலும் உண்டான இடத்துல வந்து பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தேவையற்ற பழக்கங்களுக்கு அடிமையாக வேண்டாம், ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு ராசிநாதனான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8 இடத்துல இருக்கார். அதாவது இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது 15/1/2024 21/1/2024 வரலும் உண்டான வாரத்தில் 16 அதாவது 15 ஆரம்பிக்கிற வாரம் 16 கார்த்தால் ஒரு 5 மணி வரலும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா சந்திராஷ்டமத்தினுள்ள சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது, அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் போய் ஒரு அரை டம்ளர் பசும்பால் கொடுத்துட்டு வாங்கும். சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். ஏன்னா மதிகாரகன் 8 இடத்துல மறைந்து போய் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பிரச்சனைகள் வரும், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதுவும் உங்களுடைய ராசியின் அதிபதியே. அதனால் முடிஞ்ச வரலும் 16 கார்த்தால் வரலும் எந்த ஒரு யாருக்கும் வந்து ஜாமீன் கையெழுத்து போடுறது, அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணி சொல்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதீங்க. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் 9 இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார். 9 இடத்துக்கு வந்து 16 கார்த்தால் ஒரு 5 மணியிலேருந்து 18 காலை ஒரு 7:30 வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் உங்கள் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிதான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டிற்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 10 இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார். குரு சந்திர யோகம், ராசிநாதனே 10 இடத்துல போகிறதுனால குரு சந்திர யோகம் அமையிறது கஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. தொழிலில் வந்து நினைத்த இலக்கை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது என்றைக்கின்னா 18 20 வரலும் இந்த காலகட்டம். 18 கார்த்தால் ஒரு 8 20 காலை ஒரு 11 மணி வரலும் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 10 இடத்துல சந்திர பகவானும் குரு பகவானும் சேர்ந்திருக்காங்க. குரு சந்திர யோகம், கஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது தசம கேந்திரத்தில் ஒரு கேந்திரத்தில் போய் இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 11 இடத்துல சந்திர பகவான் போகிறார். அதாவது 11 இடம்னு சொல்லக்கூடியது வந்து நீங்கள் நினைத்தது அனைத்தும் வெற்றிகரமாக முடியக்கூடிய காலகட்டம். அது என்றைக்குன்னா 20 காலை ஒரு 11 மணியிலிருந்து 22 காலை ஒரு, அதாவது 22 மாலை ஒரு 5:30 வரலும் உண்டான காலகட்டத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே வந்து நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வாரம் பார்த்தோம்னா உங்களுக்கு பெரிய ஏற்றமான காலமாக இருக்குது. அஷ்டமத்தில் சனி, 10 குரு பகவான் இருக்காருன்னு பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும், தொழிலில் பெரிய அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கும், புதிய மூலதனம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் இந்த கடகராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நெல்லையப்பர் கோவில் போயிட்டு வாங்க, நெல்லையப்பர் காந்திமதி திருநெல்வேலியில் போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம், வெற்றிகரமான செய்திகள் எல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.